ஆன்மீக அன்பர்களுக்கு எம்கே தமிழ் சேனல் சார்பா வணக்கம். நண்பர்களை, சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு தெரியாமல் கூட எந்த செயல்களை செய்யாதீர்கள். இல்லையென்றால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் பொருளாதார ரீதியாக கஷ்டத்தை அனுபவிப்பீர்கள். சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு நாம் செய்யக்கூடாத தவறுகள் பற்றி தான் இன்றைய வீடியோவில் பார்க்கப் போகிறோம். நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே கம்பஸில் ஓம் நமச்சிவாயா அப்படின்னு கம்மனுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருட புராணத்தின்படி சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு இறுதி சடங்குகள் செய்வது தடை செய்யப்பட்டுள்ளது. சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு ஒருவரின் இறுதி சடங்குகளை செய்தால் அந்த ஆத்மா அடுத்த பிறவியில் துன்பப்பட வேண்டியிருக்கும். மேலும் அது அடுத்த பிறவியில் குறைபாடோடு பிறக்கும். புராணங்களின்படி சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு நாங்களை வெட்டவோ முடிவெட்டவோ கூடாது. இப்படி செய்தால் வீட்டின் கடன் தொல்லை அதிகரிக்கும். புராணங்களின்படி சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு மரங்கள் மற்றும் செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சுவது, மரங்கள் மற்றும் செடிகளை தொடுவது, அவற்றின் இலைகளை பறிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது. ஏனென்றால் சூரியன் அஸ்தமனத்திற்கு பிறகு மரங்களும் தாவரங்களும் உறங்குகின்றன. மேலும் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு துளசி செடியை தொடவே கூடாது. ஒரு சிலர் தினமும் இருமுறை குளிப்பார்கள். சூரிய உதயத்திற்கு பிறகு மற்றும் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு புராணங்களின்படி சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு குளித்த பின் நெற்றியில் சந்தனம் பூசக்கூடாது. மேலும் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு குளிப்பது வாழ்க்கையில் துன்பத்தை தரும். புராணங்களின்படி சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு தயிர் சாப்பிடக்கூடாது. உண்மையில் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு தயிர் சாப்பிடுவது உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஜோதிடத்தின்படி தயிர் சாணம் செய்வது புனிதமானதாக பார்க்கப்படுகிறது. ஆனால் சூரியன் அஸ்தமனத்திற்கு பிறகு நாம் தயிர் தானம் செய்யக்கூடாது. காரணம், தயிர் சூக்கிரனோடு தொடர்புடையது. தயிர் தானம் செய்தால் மகிழ்ச்சியும் செல்வமும் வீட்டில் அதிகரிக்கும். ஆனால் சூரியன் அஸ்தமனம் ஆன பிறகு அதை தானம் செய்வது வாழ்க்கையில் மகிழ்ச்சி செழிப்பு ஆகியவற்றை மங்கச் செய்துவிடும். சூரியன் இருக்கும்போது தாராளமாக பால் தானம் செய்யலாம். ஆனால் சூரியன் அஸ்தமனத்திற்கு பிறகு பால் தானம் நாம் செய்யவே கூடாது. காரணம், பால் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தொடர்புடையது. மகாலட்சுமியின் அம்சமாக பார்க்கப்படுகிறது. பால் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு தானம் செய்தால் ஹரிலட்சுமியின் அருள் நமக்கு கிடைக்காமல் போகும். இதனால் நம் வாழ்வில் எதிர்மறையான விளைவுகள் ஏற்படக்கூடும். எனவே சூரியன் அஸ்தமனத்திற்கு பிறகு ஒருபோதும் பாலை தானம் செய்ய வேண்டாம். ஒரு வீட்டில் செல்வம் மகாலட்சுமியின் அம்சமாக பார்க்கப்படுகிறது. அதனால் சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு பாடம் நன்கொடையாக கொடுப்பது, கடன் கொடுப்பது கூடாது. இதனால் வாழ்வில் நிதி சிக்கலை நீங்கள் சந்திக்க நேரிடும். மாலை நேரத்தின் வீட்டின் பிரதான கதவை மூடக்கூடாது. ஏனென்றால் லட்சுமியின் வருகைக்கான நேரம் என்பதால் முதல் மாலையில் கதவை கொஞ்சம் திறந்து வைக்க வேண்டும். இதனால் வீட்டிற்கு லட்சுமி வருவதோடு அவளின் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். மாலையில் வீட்டின் சூழல் எப்போதும் சிரிப்போடும் மகிழ்ச்சியோடும் தான் இருக்க வேண்டும். அழுவதும் கவலைப்படுவதும் அசுபமாக பார்க்கப்படுகிறது. இப்படி செய்தால் வீட்டில் உள்ளவர்கள் நோய்வாய்ப்படுவதோடு மன உளைச்சல், தொந்தரவு மற்றும் பண இழப்பு ஆகியவை ஏற்படுகிறது. சூரியன் அஸ்தமனத்திற்கு பிறகு தெய்வங்கள் ஓய்வெடுக்க செல்வதாக நம்பப்படுகிறது. எனவே இந்த சமயத்தில் சங்கு ஊதக்கூடாது. சூரிய அஸ்தமனத்தில் சங்கு ஊதி வழிபடக்கூடாது என்பதை நாம் கட்டாயம் மனதில் கொள்ள வேண்டும். மாலை நேரத்தில் யாரிடமும் கடன் கொடுக்கவோ பணம் வாங்கவோ கூடாது. இப்படி செய்தால் நம் வீட்டில் செல்வ செழிப்பே இருக்காது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு மறக்காமல் கீழே கமெண்ட்ல இருங்க. நன்றி.